தொடர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸே போயிட்டு இருந்தா போர் அடிக்கும்ல. ஸோ பிக் பாஸ்ல நிறைய டாஸ்க் வச்சோம். ஸோ இப்போ பிபி ஜோலியிலும் நம்ம ஒரு டாஸ்க் வைக்க போறோன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. என்ன டாஸ்க்னா, சில பேர் பார்த்துருப்பீங்க இந்த டாஸ்க்கு, பீச்சில் எல்லாம் போயிட்டு 10 ரூபா கொடுத்து ஒரு 3 ரிங்கு வாங்கி போட்டு அதில் ஒரு சில இடத்துல காசு இருக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன விளையாட்டு பொருள்லாம் இருக்கும், பசங்கள்லாம் வாங்கி போடுவாங்களே, அந்த டாஸ்க்கு தான் இதில் வச்சாங்க. ஸோ இதில் நிறைய திங்ஸ் இருந்தது, என்னது பொட்டு இருந்தது, வளையல், ஜிம்மிக்கு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்காக 3 பேரை வர சொன்னாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்த்தி, தாமரை செல்வி அண்ட் சுஜா வந்தாங்க. ஸோ ஆர்டி வந்து நான் பொறி உண்டை போடுறேன்னாங்க, பொறி உண்டில் போடல, கடைசியில் ஒரு பம்பரத்தில் போய் இருந்தது. ஸோ இந்த பம்பரத்தை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கூட இருக்க பேரை கொடுக்கக்கூடாது, அந்த பிபி ஜோடிகள் கண்டஸ்டன்ஸுக்கு வேற யாருக்காவது கொடுக்கலான்ட்டு சொல்லணும், கொடுக்கணும். ஸோ நம்ம ஆர்த்தி வந்து அந்த பம்பரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம அமீர் கிட்ட கொடுத்துட்டு, ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் சுத்துன்னு சுத்துறாரு, இந்த பம்பரத்தை வச்சு எதனா அவர் பண்ணுவார், நல்லா சுத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அமீர் சொன்னார், அடுத்த வாரம் வர டான்ஸில் கண்டிப்பாக இந்த பம்பரம் ஒரு டான்ஸில் இருக்கும்னாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம தாமரை போட்டு கண்ணாடி வந்தது மொதல் டைம்ல. கண்ணாடி வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கி. ஏன்னா இந்த பிக் பாஸ் நாடகுலத்துலேருந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்தது எனக்கு அங்கேருந்து வெளியே கொண்டு போன ஒரே ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக வெளியே வந்து அந்த உறவு போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கி பெரி கூட தான். ஸோ எனக்கு வந்து வெளியே வந்து மேக்கப் கிட்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து எனக்கு ஊருக்கு போடுறதுக்கு செலவுக்கு காசு கொடுத்தது ஐக்கி பெரி தான். ஸோ அவளை நான் இது பண்ணுறேன், அவளுக்காக கொடுக்குறேன்னு அதை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணாங்க. அடுத்த லாஸ்ட் சுஜா வந்து போட்டு வாட்ச் கிடைச்சது. ஸோ அந்த வாட்சை யாருக்கு கொடுக்க போறேன்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து நான் அபிஷேக் ராஜா கொடுக்குறேன், டைம் சரியில்லைன்னுலாம் கொடுக்கணும், இல்லை டைமே அவருக்கு சரியா வந்திருக்கு இந்த டைம்ல, ஒரு படத்தை வேற டைரக்ட் பண்றாரு, எல்லாமே அவர் கை கூடி வரட்டும், எல்லாமே நல்லது நடக்கும்ட்டு நான் அவருக்கு கொடுக்குறேன்ட்டு அந்த வாட்சை கட்டி விட்டாங்க. அவர் வேற அபிஷேக் ராஜா வாட்ச் போட்டு ரிவர்ஸ்ல வாட்சை கட்டி விட்டீங்க. ஸோ இனிமேட்டு இந்த டைமே ரிவர்சபிளாக இருக்கும் போது எல்லாமே நான் தான் பண்ண போறேன்னு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சில விஷயம்லாம் நமக்கு தெரிய வந்து, அபிஷேக் ராஜா படம் டைரக்ட் பண்ணுறாரா மொதல் விஷயம், ரெண்டாவது தாமரைக்கு செலவு காசு கொடுத்ததே நம்ம ஐக்கி பிரி தான், இது ரெண்டு விஷயம் முக்கியமாக தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அமீர் அந்த பம்பரத்தை வச்சு டான்ஸ் ஆட போறேன்றது 3 விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் அதனால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.